Welcome to Crazy Mathematics. Already reduction of rational polynomial expression na enna solli paathirukom. Adhe pola adhula rendu example paathirukom. Ipa adhe topic la another rendu example sums paakalam. So example 3 x square minus 1 divided by x square plus x nu solittu namakku oru rational expression kuduthirukanga. Idha vandru nama reduction pananum. So nama first step padi factorize pananum numerator and denominator. Numerator paathumna x square minus 1 nu irukudhu. So 1 na 1 square nu eludhalam. Ena 1 square oda value namakku 1 da. அப்ப வந்துட்டு இது எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்குது. சோ ஏக்கு பதிலா எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலா ஒன் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சோ நமக்கு ஏக்கு பதிலா எக்ஸ் அண்ட் பிக்கு பதிலா ஒன் இருக்கனால அந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலால நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். சோ நமக்கு எப்படி கிடைக்கும்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு கிடைக்கும் நியூமரேட்டர். சோ நம்ம நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். டினாமினேட்டர் பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்குது. சோ இந்த ரெண்டு டேர்ம்லயும் நமக்கு எக்ஸ் காமனா இருக்குது. சோ எக்ஸ காமனா எடுத்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு எக்ஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸ் இன்ட் எக்ஸ் தான் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். பிளஸ் செகண்ட் டேர்ம்ல வெறும் எக்ஸ் தான் இருக்குது. சோ எக்ஸே நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு ஒன்னு இருக்கும். அப்பதான் ஒன் இன்ட் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்னு வரும். சோ நம்ம வந்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் ஸ்டெப் ஒன் படி. ஸ்டெப் டூ படி நம்ம என்ன பண்ணணும்னா காமன் ஃபேக்டர்ஸ் கேன்சல் பண்ணணும். சோ காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா இங்க எக்ஸ் பிளஸ் ஒன் அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல காமனா இருக்குது. சோ இதை ஒன் டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு நியூமரேட்டர்ல எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கும், டினாமினேட்டர்ல எக்ஸ் இருக்கும். சோ தேர்ட் ஸ்டெப் படி அகைன் நமக்கு கேன்சல் பண்றதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தா கேன்சல் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம அதுதான் நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். சோ இப்ப இதுக்கு மேல நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. சோ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட லோயஸ்ட் ஃபார்ம், அதாவது ரிடக்ஷன் ஃபார்ம். சோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனோட ரிடக்ஷன் ஃபார்ம் பண்ண ஃபார்ம் என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ். நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஃபோர்த் எக்ஸாம்பிள். சோ நமக்கு நியூமரேட்டர்ல நைன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எயிட்டி ஒன் எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டர்ல எக்ஸ் கியூப் பிளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் இருக்குது. சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேர்ம்லயும் எக்ஸ் டேர்ம் காமனா இருக்குது, அதே போல ரெண்டு டேர்மே வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் நைனா இருக்குது. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா நைனையும் ஒரு எக்ஸையும் காமனா எடுத்துடலாம். அப்ப நமக்கு இங்க என்ன இருக்கும்னா நைன் எக்ஸ் காமனா எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸ் இருக்கும். ஏன்னா நைன் எக்ஸ் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு நைன் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். பிளஸ் இந்த இடத்துல நம்ம எக்ஸ் எடுத்துட்டோம் அண்ட் எயிட்டி ஒன்ல இருந்து நைன் எடுத்துட்டோம். நைனை நைனால மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு எயிட்டி ஒன் கிடைக்கும். சோ அப்ப இங்க நைன் வரும் டிவைடட் பை. இப்ப டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் காமனா இருக்கு, அதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா எல்லா டேர்ம்லயும் எக்ஸ் இருக்குது. சோ எக்ஸ காமனா எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் நைன் இருக்கும், விச் இஸ் ஈக்வல் டு. இதை வந்துட்டு அகைன் நம்ம வந்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு குவாட்ரேட்டிக் பாலினாமியலா இருக்கு. சோ வந்துட்டு இங்க ஆல்ரெடி குவாட்ரேட்டிக் பாலினாமியலா இருக்குது. இப்ப வந்துட்டு இது அகைன் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். சோ நியூமரேட்டர்ல இருக்க டேர்ம் அண்ட் டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம் பாக்கணும். இப்ப நம்ம செகண்ட் ஸ்டெப் படி காமன் ஃபேக்டர்ஸ் கேன்சல் பண்ணலாம். சோ இங்க காமனா இங்க எக்ஸ் டேர்ம் இருக்கு, இங்க எக்ஸ் டேர்ம் இருக்கு, இதை கேன்சல் பண்ணிக்கலாம். சோ நமக்கு ரிமைனிங் எப்படி இருக்கும்னா நைன் எக்ஸ் பிளஸ் நைன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் நைன் அப்படின்னு கிடைச்சிருக்குது. நம்ம தேர்ட் ஸ்டெப் படி அகைன் நமக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தா கேன்சல் பண்ணலாம். பட் நம்ம பார்த்தோம்னா டினாமினேட்டர்ல நமக்கு குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷனா இருக்குது. இது அகைன் நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். சோ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்துட்டு இது லோயஸ்ட் ஃபார்மா இல்ல இதுக்கும் மேல நம்மளால கேன்சல் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்க முடியும். சோ நியூமரேட்டர்ல இருக்க நைன் இன்டூ எக்ஸ் பிளஸ் நைன் அப்படியே வச்சுக்கலாம். இப்ப டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணணும். சோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒன் அண்ட் நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் நைன். சோ இப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு மைனஸ் நைன் வரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து எயிட். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் நைன் வரணும், ஆட் பண்ணா நமக்கு வந்துட்டு எயிட் வரணும். அப்படி பார்த்தோம்னா நைன் அண்ட் மைனஸ் ஒன் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நைன் இன்ட்டு மைனஸ் ஒன் வந்துட்டு மைனஸ் நைன் ஆயிரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நைன் மைனஸ் ஒன்னோட வேல்யூ வந்துட்டு எயிட்னு ஆகிரும். சோ நமக்கு ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பிளஸ் நைன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி அகைன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அண்ட் அகைன் செகண்ட் ஸ்டெப் படி காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். சோ இங்க வந்துட்டு எக்ஸ் பிளஸ் நைன் இருக்குது, டினாமினேட்டர்லயும் எக்ஸ் பிளஸ் நைன் இருக்குது. சோ இதை ஒன் டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா நைன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சோ நம்மளோட தேர்ட் ஸ்டெப் படி இது அகைன் நம்மளால கேன்சல் பண்ண முடியுமான்னு பாக்கணும். ஆனா அந்த மாதிரி நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இதுதான் வந்துட்டு நம்மளோட லோயஸ்ட் ஃபார்ம். சோ இதுதான் நமக்கு கொடுத்திருந்த எக்ஸ்பிரஷனோட ரிடக்ஷன் ஃபார்ம்.